Welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் பக்கோடா. இது ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு bowlல 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். நான் கலருக்காக 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துக்கங்க. நீங்க சாதா மிளகாய் தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 1/2 கப் பொடிய நறுக்கிய வெங்காயம், கொஞ்சம் நறுக்கிய கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி கலக்க வேண்டாம். இந்த பதத்துல கலக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடுதண்ணியில கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. இதை இப்ப சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலயும் மசாலா படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணுங்க, அப்பதான் காலிஃப்ளவர்ல எண்ணெய் இழுக்காது. இப்போ ஒன்னொன்னா போட்டுக்கலாம். எண்ணெயில போட்டதும் ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு அப்புறமா கலக்கி விடுங்க. அப்பதான் மசாலா பிரியாம வரும். நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். பக்கோடா வெந்துருச்சுங்க, இப்ப எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. வெளியே நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா வெந்திருக்குங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டுல செஞ்சு பாருங்க. நன்றி.